ஹாய் வியூவர்ஸ், கிரேசி கார் வியூவர்ஸ் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் மந்த்ஸுக்கு அப்புறம் இப்போ திருப்பி ஷூட் ஆரம்பிச்சிருக்கோம் நம்ம. இது வந்து கேஜே கார்ஸ். இது எங்கே லொக்கேட்டடில் இருக்குதுன்னு கேட்டிங்கனாக்கா, அரும்பாக்கம் மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷனுக்கு நேர் கீழே இருக்குது. வடபழனி டு கோயம்பேடு போகிறதுக்கு நடுவில் எம்எம்டி சிக்னல் மெட்ரோ பில்லர் நம்பர் 109 பக்கத்தில் இருக்கும். ஜஸ்ட் லைக் நீங்கள் கோயம்பேடுலேருந்து வடபழனி போகிறதுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 109 மெட்ரோ பில்லருக்கு பக்கத்தில் இருக்கும். இப்போ நம்ம கலெக்ஷன் பார்க்கலாம். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி ஷிஃப்ட்டு விடிஐ மாடலு, டீசல் வேரியண்ட்டு, சிங்கிள் ஓனர். கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 92,000 கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்கும். டீசல் உங்களுக்கு நல்ல மைலேஜ் தரும். லோ பட்ஜெட் வெஹிக்கிள் இது. உங்களுக்கு ப்ரைஸ் வந்து 4,50,000 கோட் பண்ணியிருக்கோம். நெகோஷியபிள் ப்ரைஸ் தான். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஹுண்டாய் வென்யூ 1 லிட்டர் இன்ஜின் டர்போ எஸ்எக்ஸ் ப்ளஸ்ஸு 2021 மாடலு, சிங்கிள் ஓனர். கிலோமீட்டர் வந்து லோ கிலோமீட்டர் தான், 33,000 கிலோமீட்டர் தான் ரன் ஆகிருக்கும். இன்சூரன்ஸ் வந்து நீங்கள் ரெனியூ பண்ண வேணாம். இன்சூரன்ஸும் கரண்ட்டில் இருக்குது. 1 இயர் இன்சூரன்ஸ் இருக்குது. அப் டு ஜூன் வரைக்கும் இருக்குது, நெக்ஸ்ட் இயர் ஜூன் வரைக்கும் இருக்குது. ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 11,25,000 கோட் பண்ணியிருக்கோம். நெகோஷியபிள் ப்ரைஸ் தான். உங்களுக்கு இது வந்து ஆட்டோமேட்டிக் வண்டி. ஆட்டோமேட்டிக் ஃபியூச்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சேம் சன்ரூஃபு, 6 ஏர் பேக்ஸ், ஏபிஎஸ், அலாய் வீல்ஸு, டச் ஸ்க்ரீன் சிஸ்டம், ரிவர்ஸ் கேமரா, ரிவர்ஸ் சென்சார் எல்லாமே வந்துடும். டாப் எண்டில் என்னென்னவே எல்லாமே வந்துடும். ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸ்டு இல்லை. ஆன் ரோட் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 1450 வரும். நம்ம அதுலேருந்து கொஞ்சம் டிப்ரிசியேஷன் பண்ணி கொடுத்துருக்கோம். 1125 கோட் பண்ணியிருக்கோம். இதுலேருந்து நம்ம ரேட் ஃபைனலைஸ் பண்ணி உங்களுக்கு தரோம். இந்த வெஹிக்கிள் பார்த்திங்கன்னா ஹுண்டாய் வென்யூ 1 லிட்டர் இன்ஜின் டர்போ 2021 மாடலு, ஆட்டோமேட்டிக்கு. உங்களுக்கு கிலோமீட்டர் ரொம்ப லோ கிலோமீட்டர், 10,000 கிலோமீட்டர் தான் ரன் ஆகிருக்கும். சிங்கிள் ஓனர். இதோட ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4 ஏர் பேக்ஸு, சன்ரூஃபு, ஏபிஎஸ் அலாய் வீல்ஸ், டச் ஸ்க்ரீன் சிஸ்டமோடு வந்துடும். உங்களுக்கு ரிவர்ஸ் கேமரா, சென்சார் எல்லாமே வந்து. ப்ரைஸ் வந்து உங்களுக்கு 12,25,000 கோட் பண்ணியிருக்கோம். நெகோஷியபிள் ப்ரைஸ் தான். இன்ட்ரெஸ்டட் கஸ்டமர்ஸ் டைரெக்டாக வாங்க. ஷோரூமுக்கு டைரெக்டாக விசிட் பண்ணி டெஸ்ட் ட்ரைவ் பண்ணதுக்கப்புறம் ரேட் ஃபைனலைஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஹுண்டாய் வென்யூ 1.5 ஸ்போர்ட்ஸ் எடிஷன், மேனுவல் டிரான்ஸ்மிஷன். உங்களுக்கு 2021 மாடல், சிங்கிள் ஓனர். கிலோமீட்டர் வந்து 23,000 கிலோமீட்டர்ஸ் தான் ரன் ஆகிருக்கும். ப்ரைஸ் வந்து 12,25,000 கோட் பண்ணியிருக்கோம். நெகோஷியபிள் ப்ரைஸ் தான். இதோட ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்போர்ட்ஸ் எடிஷனு, கொஞ்சம் ஸ்போர்ட்டிவாக இருக்கும். டிஸ்க் கேலிபர்லாம் வந்து ரெட்டிஷில் கொஞ்சம் ஸ்போர்ட்டிவாக இருக்கும். சன்ரூஃப் வெஹிக்கிள் இது. சன்ரூஃபு, 6 ஏர் பேக்ஸு, ஏபிஎஸ் அலாய் வீல்ஸ் வந்துடும். அப்புறம் வந்து ரிவர்ஸ் கேமரா, டச் ஸ்க்ரீன் சிஸ்டம், 17 இன்ச்சஸ் டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் வந்துடும். இது வந்து டீசல் வேரியண்ட்டு, நல்ல மைலேஜ் உங்களுக்கு இருக்கும். இன்சூரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் இயர் மார்ச் வரைக்கும் இருக்குது, அதனால் இன்சூரன்ஸும் ரெனியூ பண்ண வேண்டாம். சர்வீஸ் ஹிஸ்ட்ரி இருக்குது, சர்வீஸும் பண்ணியிருக்கோம். வண்டி வந்துட்டு டைரெக்டாக வந்து ஷோரூமுக்கு வந்து விசிட் பண்ணி டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். இந்த வண்டி பார்த்திங்கன்னா ஜீப் காம்பஸ்ஸு, 2019 மாடலு, சிங்கிள் ஓனர். கிலோமீட்டர் வந்து ரொம்ப லோ கிலோமீட்டர், வெறும் 15,000 கிலோமீட்டர் தான் ரன் ஆகிருக்கும். பெட்ரோல் வேரியண்ட்டு. உங்களுக்கு ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 20,50,000 கோட் பண்ணியிருக்கோம். இதோட ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயின் வந்து இது வந்து பேனராமிக் சன்ரூஃபு, ஃபுல் சன்ரூஃப் வந்துடும். 6 ஏர் பேக்ஸ் வந்துடும், ஏபிஎஸ், அலாய் வீல்ஸ் வந்துடும், டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் இருக்குது. இது ஆட்டோமேட்டிக் வண்டி. அது இல்லாமல் வந்து உங்களுக்கு சீட்ஸ்லேயே வந்து வென்டிலேட்டட் சீட்ஸ் வந்துடும். உங்களுக்கு டெலிஸ்கோப்பிங் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் ஸ்டேரிங் வந்துடும். எல்லாம் உங்களுக்கு க்ரூஸ் கண்ட்ரோல், என்னென்ன ப்ரீமியம் செக்மெண்ட்டில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கோ எல்லா ஆப்ஷன்ஸும் இந்த வண்டியில் இருக்கும். ப்ரைஸ் வந்து 20,50 போட்டிருக்கோம். 20,50,000 கோட் பண்ணியிருக்கோம். நெகோஷியபிள் ப்ரைஸ் தான். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஹுண்டாய் i20 ஆஸ்டா, மேனுவல் டிரான்ஸ்மிஷன், 2021 மாடலு, சிங்கிள் ஓனர். கிலோமீட்டர் வந்து 19,000 கிலோமீட்டர்ஸ் தான் ரன் ஆகிருக்கும். வெரி லோ மைலேஜ் வெஹிக்கிள் இது. இது வந்து டீசல் வேரியண்ட்டு, அதனால் மைலேஜ் வந்து உங்களுக்கு நல்ல மைலேஜ் தரும். அதுவும் இல்லாமல் மேனுவல் டிரான்ஸ்மிஷனுன்றனால மைலேஜ் வைஸில் உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் இருக்குது. ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 11,50,000 கோட் பண்ணியிருக்கோம். இதோட ஆன் ரோட் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 14 லேக்ஸ் வரும். இதோட ஃபீச்சர்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ஆப்ஷனல் வெஹிக்கிள். ஃபீச்சர்ஸ் வந்து சன்ரூஃபு, 6 ஏர் பேக்ஸ், ஏபிஎஸ், அலாய் வீல்ஸ் வந்து டைமண்ட் கட் அலாய் வீல்ஸ் வந்துடும். 17 இன்ச்சஸ் இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம் வித் ஆப்பிள் கார்ப்ளேவோட வந்துடும். 5 ஆப்ஸ் இதில் வந்துட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். அட்வான்ஸ்டு இன்ஃபோடெயின்மெண்ட்டாக வந்துடும். இந்த வண்டி பார்த்திங்கன்னா ஹியா செல்டாஸு, செல்டாஸில் ஜிடி லைன் வேரியன்ட். உங்களுக்கு டாப் எண்ட் ஜிடி லைன் இது, ஸ்போர்ட்ஸ் எடிஷன் இது. இது வந்து மாடல் வந்து 2021 மாடல், சிங்கிள் ஓனர், டீசல் வேரியன்ட். கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா 35,000 கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்கும். ப்ரைஸ் வந்து 19,50,000 கோட் பண்ணியிருக்கோம். இதோட ஆன் ரோட் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 27 லேக்ஸ் வரும்.
ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ஆப்ஷனல்ன்றதால கேமரா முதல் கொண்டு 360 degree கேமராஸோடு வந்துடும். உங்களுக்கு ஃபுல்லாக வந்துட்டு பேனராமிக் சன்ரூஃபோடு வந்துடும். அதுபோக வந்து வெண்டிலேட்டட் சீட்ஸு, 6 ஏர்பேக்ஸு, ஏபிஎஸ் வந்துட்டு டிஸ்க்கு வந்துட்டு உங்களுக்கு கேலிபரே வந்து ரெட்டிஷாக இருக்கும், கொஞ்சம் ஸ்போர்ட்டிவாக இருக்கும். டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் ஃபுல் டச் ஸ்க்ரீன், ஆப்பிள் கார்ப்ளே டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் வந்துடும். உங்களுக்கு இன்ட்ரெஸ்டட் கஸ்டமர்ஸ் டைரெக்டாக கியா பார்த்துட்டு இருக்க கஸ்டமர்ஸ் டைரெக்டாக ஷோரூம் வந்து விசிட் பண்ணுங்கள். வண்டி வந்து நல்ல கண்டிஷனில் இருக்குது, வந்து இப்போ டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி ஃபைனலைஸ் பண்ணுங்கள். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஹுண்டாய் வெர்னா 1.6 SX ஆப்ஷனலு, டாப் எண்ட் வேரியண்ட்டு, மேனுவல் டிரான்ஸ்மிஷன், 2018 மாடலு, சிங்கிள் ஓனர். கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 29,000 கிலோமீட்டர் தான் ரன் ஆகிருக்கும். 11,30,000 கோட் பண்ணியிருக்கோம். இதோட ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 ஏர்பேக்ஸு, ஏபிஎஸ், அலாய் வீல்ஸு, டைமண்ட் கட் அலாய் வீல்ஸு, டச் ஸ்க்ரீன் சிஸ்டம், ரிவர்ஸ் கேமரா, ரிவர்ஸ் சென்சரா, வெண்டிலேட்டட் சீட்ஸோடு வந்துடும். டேனில் சன்ரூஃபோடு பார்த்துட்டு இருக்க கஸ்டமர்ஸு இந்த வண்டி பார்க்கலாம். லோ கிலோமீட்ரு வண்டி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கம்பெனியில் தான் சர்வீஸ் பண்ணியிருக்காங்க. சர்வீஸ் ஹிஸ்ட்ரி இருக்குது. நீங்கள் டைரக்ட் கேஜே கார் ஷோரூம் விசிட் பண்ணுங்கள். வண்டி டெஸ்ட் ட்ரைவ் பண்ணதுக்கப்புறம் பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணி வண்டி க்ளோஸ் பண்ணுங்கள். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஹுண்டாய் வெர்னா 1.6 SX வேரியண்ட்டு, 2017 மாடல், டீசலு 60,000 கிலோமீட்டர்ஸ் ரன் ஆகிருக்கும். ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லோ பட்ஜெட் தான், 9 lakhs கோட் பண்ணியிருக்கோம். சிடான் டைப்பில் பார்த்துட்ருக்கவங்க, லோ பட்ஜெட்டில் ஒரு 10 lakhsக்குள்ளே பார்த்துட்ருக்கவங்க இந்த வண்டி பார்க்கலாம். கிலோமீட்டரும் அவ்வளோ ரன் ஆகலை, 60,000 கிலோமீட்டர்ஸும் ரன் ஆகிருக்கு. இதோட ஃபீச்சர்ஸ் பார்த்திங்கன்னா டுவல் ஏர்பேக்கு, ஏபிஎஸ்ஸு, அலாய் வீல்ஸு, டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் வந்துடும். க்ரேசி காஸ் பியோஸ் எல்லாருக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நம்மள்ட்ட வாங்குகிற கார்ஸ்க்கு வந்து என்ன விஷயம்னு கேட்டிங்கனாக்கா, எந்த வண்டி வாங்கினாலும் அந்த வண்டிக்கு நேம் ட்ரான்ஸ்ஃபரும் நாங்களே பண்ணித்தரோம். இது இல்லாமல் அதுக்கு இன்சூரன்ஸ் ட்ரான்ஸ்ஃபரும் பண்ணித்தரோம். ஃபியூச்சர் இன்சூரன்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் நாங்கள் போட்டுத்தரோம். இது இல்லாமல் ஃபினான்ஸ் பொறுத்தளவுக்கு நீங்கள் எங்கிட்ட வந்து மொத்தம் 23 பேங்க் டைப்பில் வச்சுருக்கோம். நீங்கள் வாங்க போகிற வண்டிக்கு 4 விதமான கேரண்டி கொடுத்துருவேன். ஒரு விஷயம் வந்துட்டு வந்து விலையெல்லாம் பேசி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் நேராக பைக்கில் எடுத்துகிட்டு கம்பெனியில் எடுத்துகிட்டு போய் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணி சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆனதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட் ப்ரொசீஜர். நோ ஆக்சிடென்டல் பைக்கில் நான் சேல் பண்ணுறதில்ல. மீட்டர் டேப்டு பண்ண வண்டி நான் சேல் பண்ணுறதில்ல. அதே மாதிரி ஃப்ளட்டட் பைக்கில் நான் சேல் பண்ணுறதில்ல. அது மாதிரி இன்ஜின் ஓப்பன் பண்ண வண்டி நான் சேல் பண்ணுறதில்ல. மற்றபடி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இருக்கும், 100% அதை நான் சரி பண்ணி தான் வைப்பேன். தேங்க்யூ வெரி மச்.